எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, அன்பின் இரட்சகரம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட்டு மேன்மைப்படுவதாக. இயேசு நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள், சாபங்கள் அல்ல வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவை அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திரு இரத்தத்தின் புண்ணியத்தாலே கழுவப்பட்டு, அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமினாலே நிரப்பப்பட்டு, அவருக்காய் காத்திருக்கிற, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை ஆண்டவரை நம்பி, தேவன் மாத்திரமே என்னுடைய மீட்பு என்று நம்பி தேவனுக்காய் காத்திருக்கிற உங்களை அன்பு தேவனாய் கர்த்தர் கட்டாயமாய் அவர்களை விடுவித்து காத்து உங்களை தன்னுடைய செட்டையில் மேல் கர்த்தர் சுமந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிமையின் பாத்திரமாய் தேவன் மாற்றுவது உறுதி. அந்த மகிமையை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் ரெண்டு ராஜாக்களை புஸ்தகம் 6 அதிகாரம், தீர்க்க தேச புத்திரெல்லாம் சேர்ந்து அவளுக்கு குடியிருப்பதற்கு இடம் நெருக்கமாக இருக்கிறது, அவை அது விசாலமாக்கி கட்ட வேண்டும் முடிவு செய்தார்கள். அவர்கள் யோர்தான் மட்டும் போய் அங்கு இருக்கிற மரங்களை கொஞ்சம் வெட்டி கொண்டு வந்து தங்களுக்கென்று தாங்கள் தங்குவதற்கு இடங்களை உருவாக்க முடிவு செய்தார்கள். அப்படி அவர்கள் முடிவு செய்து செல்லும் பொழுது எலிஷாவை பார்த்து, அதில் இருக்கிற ஒருவன் எலிஷாவை பார்த்து, நீர் கட்டாயமாக எங்களோடு தயவு செய்து வர வேண்டும், அவள் ஒருவன் நீர் தயவு செய்து உம்முடைய அடியாரோடு வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், எலிஷா நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு அவன் சென்றானாம். என்ன நடந்தது? அவளோடு அவர்கள் போய் நதி அருகே வரும்பொழுது எல்லாரும் சேர்ந்து மரங்களை அவர்கள் வெட்டினார்கள். அன்பான தேவடை பிள்ளைகளே, ஒரு மனுஷன் ஒரு உத்தரத்தை வெட்டி விழுத்த, அந்த கோடாரி எடுத்து அவன் விழுத்துகையில் என்ன நடந்தது? அந்த கோடாரி அந்த கம்பிலிருந்து அது உருவி அது யோர்தானின் தண்ணீரிலே விழுந்தது. யோர்தானின் பிரவாகித்து ஓடுகிற அந்த யோர்தானின் தண்ணீரில் விழுந்து விட்டது. அவன் ஐயோ ஆண்டவனே என்று கதறுகிறான். ஒரு உத்தரத்தை வெட்டி விழுத்துகள் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, இதை இரவலாக நான் வாங்கினேனே, இது இரவலால் வாங்கப்பட்டது என்று கூவினான். அன்பு தேவடைய பிள்ளையிலே, அவன் விழுந்து விட்ட அந்த கோடாரி விழுந்த பொழுது, அந்த யோர்தானை விழுந்த பொழுது அவன் தேவடைய மனுஷன் நோக்கி கூவினான், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாய் வாங்கப்பட்டதே. அன்பு தேவடைய பிள்ளையிலே, நாம் நம்முடைய வாழ்க்கையின் உண்டாகிற வேதனை, இழப்புகள், போராட்டங்கள் வரும் பொழுது யார் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நோக்கி கூப்பிட பழகி இருக்கிறார்களோ, அந்த பழக்கம் அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதோ, உடனடியாய் ஒரு பிரச்சனை வந்து விட்டதா, நம்ம உடனடியாய் ஒரு வியாதி திடீரென்று தாக்கிவிட்டது, திடீரென்று தாக்கிவிட்டது, உடனடியாக என்ன செய்வோம்? உடனடியாய் நாம் வேற எதையுமே யோசிக்க, ஓடுங்க மருத்துவமனைக்கு டாக்டர்கிட்ட என்று நாம் சொல்லுவோம். ஒரு மனுஷன் சொன்னார், அவருடைய ஒரே ஒரு மகன் திடீரென்று தண்ணீரில், பீச்சில் அவங்க போய் எல்லாம் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தண்ணீரில் விழுந்தான், மறித்தே போனான், அலை அவனை அடித்தோடு மறித்து போனான். அவளை தூக்கி கொண்டு மருத்துவர் அலைந்து, இதை விட ஸ்பெஷலிஸ்ட் அதை விட ஸ்பெஷல் டாக்டர் லாரி பார்த்து கடைசியாய் பிள்ளை மறித்து போனார். அவர் வேதனையோடு ஒரு காரியத்தை சொன்னாராம், நான் எல்லாரையுமே பார்த்தேன், தேவன் ஒருவரை தவிர, தேவனை தவிர எல்லாரையுமே நான் பார்த்தேன், ஐயோ என்னுடைய ஒரே பிள்ளை இழந்து போனேன் என்று கதறினாராம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இவனை பாருங்களேன், கோடாரி விழுந்த உடனே அவன் எலிஷாவை பார்த்து, எலிஷா தான் தலைமையான தீர்க்கதரிசி, எலிஷாவை பார்த்து அவன் கதறுகிறான். இன்று நாம் எலிஷாவை பார்த்து கதற வேண்டாம், வேற யாரை பார்த்து கதற வேண்டாம், எந்த மனுஷனை பார்த்து கதற வேண்டாம். ஒரு ஊழியர்கள் கூட இருக்கலாம், நாம் கதறத்தக்கவர்கள். சில வேளை நம்முடைய உள்ளத்தில் தாங்க முடியாத வேதனை வரும் பொழுது ஊழியர்களை ஒரு தகப்பனை போல நினைத்து கதறுகிறோம், அது தவறில்லை. ஆனால் அவர்கள் தேவன் அல்ல,
அவர்கள் தேவன் அவர்கள் ஆண்டு கதறணும், ஆண்டவர்கிட்ட தான் கதறணும். ஆகவே நாம் அதை பழகவன் உடனடியாக ஊழியத்தில் தெரியப்படுத்தலாம். ஆனால் நாம் கதற வேண்டும் தேவனை நோக்கி, ஐயோ ஆண்டவரே விழுந்து போனதே, விழுந்து போனதே, என்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம் விழுந்து போ, நன்மைகள் விழுந்து போனதே, ஐயோ என்னுடைய சமாதானம் விழுந்து போனதே, என்னுடைய ஐஸ்வர்யம் விழுந்து போனதே, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை விழுந்து வாழ்க்கையில் விழுந்து போனேனே. தேவனை நோக்கி கதறினான், தேவனை நோக்கி வயது வசனம் விதமாய் சொல்லுகிறது, சத்ருவே சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். ஓ நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன், நான் இருந்தாலும் என் தேவன் எனக்கு வெளிச்சமாயிருப்பா என்று அருமையான வேத வசனத்தை நாம் காண்கிறோம். மகா தைரியத்தை கத்து கொடுத்துருக்கிறார். எப்பொழுது தேவனை நோக்கி பார்க்க, முதலாவது தேவனை நோக்கி, அவன் அங்கு எலிஷா தான், அவனை நோக்கி பார்த்து கதறினாய். எலிஷா கேட்டான், அது எங்கே விழுந்தது? அவை இரண்டாவது, அது எங்கே விழுந்தது என்பதை தெளிவாய் சொல்லவன், யோர்தானிலே அது விழுந்தது. அன்புக்குரிய தேவ பிள்ளையிலே, அவன் ஒரு கொம்பை வெட்டினான் தீர்க்கதரிசி, அவன் சொன்ன அதை அங்கே போடு, அது எங்கே விழுந்தது அங்கே போடு. அதை போட்ட பொழுது அந்த கொம்பு இந்த இரும்பை தூக்கி வந்து அந்த தண்ணீரின் மேல் மிதக்க பண்ணிட்டு என்று ஒரு மகிமையான ஒரு அற்புதத்தை நாம் காண்கிறோம். அன்பான தேவட பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே எந்த பகுதியில் எவ்வளவு அகோரமான பாரங்கள், எவ்வளவு பெரிய காரியங்கள் விழுந்து போயிருந்தால் கூட, தாவீது தான் இழந்ததிலே சிறியதானாலும் பெரியதானாலும் ஒரு சிறு காரியத்தை கூட விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் அவன் திரும்ப அவன் எடுத்துக்கொண்டான், அவன் அதை மீண்டுமாய் பெற்றுக்கொண்டான். அதே போல தான் ஆண்டவரை நோக்கி காத்திரும்பொழுது நீங்கள் எதை எவ்விடத்தில் இழந்திருந்தால் கூட அந்த இடத்தை அவருக்கு காண்பித்து அவர் நோக்கி காத்திரும்பொழுது யோர்தானிலே விழுந்தது அதை மீண்டுமாய் எழுந்தது. உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு கொம்பு வெட்டப்பட்டது என்றால் என்ன பொருள்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் கிளை 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 என்கிற பேரை வேதத்தில் அநேக இடத்துல காணும். வெட்டப்பட்டது, அதுக்கு தண்ணீரில் போடப்பட்டது, சின்ன திரச்சி நடுவில் போடப்பட்டது, அது கீழே 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 இறங்கி வந்து கடைசியாக சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். எல்லா பாரங்களையும் சுமந்து இழந்த ஆதாமின் மூலமாய் வந்த சகல விதமான 100%க்கு 100% இழப்புகளை மீட்டு கொடுக்கிற உன்னத இரட்சகராய் மீட்பராய் அதை சுமந்து கை நீட்டி அவன் அதை எடுத்துக்கொண்டான். உங்கள் வாழ்க்கையில் கூட இழந்ததை, ஒருவேளை இதுவரை கிடைக்காததை, ஒருவேளை நீங்கள் நினைத்து அனுபவிக்க முடியாததை, இவை எந்த காரியமானாலும் சரி அதை திரும்ப எடுத்துக்கொள்ள ஆண்டவர் மீட்பராய் வந்து சகலவற்றையும் அவர் மீட்டெடுத்தார். நீங்கள் நிச்சயமாய் திரும்ப பெறுவீர்கள், நிச்சயமாய் இதை அனுபவிப்பீர்கள், நிச்சயமாய் இதில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். தேவனாய்க்கத்தை உங்களை கைவிடவே மாட்டார். அந்த எலிஷா என்று ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருந்தபடியால் மகாபெரிய அற்புதம். இன்றோ சர்வபூமிக்கு ஆண்டவராகி தேவனாகி இயேசு நம்மோடு கூட இருக்கிறபடியால் கட்டாய அந்த அற்புதத்தை செய்வார், உங்களை வாழச் செய்வார், உங்களை வாழ்ந்திருக்க செய்வார், உங்களை சுகித்திருக்க செய்வார், உங்களை சமாதானமாக இருக்க செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.